ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு உமனோட ஃபர்டிலிட்டியை ஒரு பெண்ணோட ஃபர்டிலிட்டியை எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து டாக்டர் கிருத்திகா மணிமாறன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ எப்படி ஒரு பெண்ணுடைய கருவுறும் தன்மையை இயற்கையாக நம்ம அதிகரிக்கலாம் அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு பெண் வந்து இயற்கையாக கருவுறணும் அப்படின்னாக்கா மூணு முக்கியமான விஷயங்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். ஒன்று, அவளுடைய யூட்ரஸ், கர்ப்பப்பை. இன்னொன்று வந்து ஓவரி, ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய அந்த ஓவரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப், அதாவது கருக்குழாய், இதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். இதுவும் மூணு ஒழுங்காக இருக்குதுன்ற பட்சத்தில் தான் ஒரு பெண்ணால் சுலபமாக இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு உறுப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எதனால் வருது அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓவரியை பொறுத்த மட்டும் ஓவிலேஷன் ஒழுங்காக நடக்கணும். ஸோ ரெண்டு வகையான ப்ராப்ளம்ஸ் ஓவரியை பொறுத்த மட்டும் வரலாம். ஒன், காமனாக வந்து பிசிஓடி வரலாம். பிசிஓடின்றது நீர்க்கட்டி ப்ராப்ளம், ரொம்ப காமனாக நிறைய பெண்களுக்கு அது இருக்குது. இன்னொன்று வந்து ரெடியூஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ், அதாவது ஓவரியே வந்து ஒரு மாதிரி சின்ன சைஸாக சுருங்கி போய் இருக்கிறதுனால அவங்களுடைய முட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பிசிஓடி இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, யூஸ்வலாக உடல் பருமன் அதிகமாக இருக்கும், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும் அது மாதிரி இருக்கிற பெண்களுக்கு, அப்புறம் ஆக்னிலாம் அவங்களுக்கு நிறைய வரும், அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். இது வந்து பிசிஓடி. அப்புறம் ரெடியூஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ் இருக்குன்ற பட்சத்தில் ஓவரியோட சைஸ் சின்னதாக இருக்கும். எதனால் அப்படி வருது ரெடியூஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லேட் மேரேஜ் இல்லாமல் சீக்கிரமே கல்யாணம் ஆனாலும் பேபி பிளானிங்கை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இதனால வந்து ஓவரியோட அந்த முட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. அப்புறம் வேற சில ப்ராப்ளம்ஸ் லைக் எண்டோமெட்ரியோசிஸ், ஹார்மோன் டிஸார்டர்ஸ், இதனால இல்லை சின்ன வயசில் ஏதோ கீமோதெரப்பி பண்ணியிருக்காங்க, ரேடியோதெரப்பி பண்ணியிருக்காங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஓவரி வந்து கொஞ்சம் சுருங்கிறதுனால அவங்களுக்கு இயற்கையாக முட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடுது. அடுத்து வந்து நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்றது யூட்ரஸ்க்கும் ஓவரிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு மெல்லிய டியூப் தான், ரெண்டு சைடும் இருக்கும். அந்த டியூப்ல தான் முட்டையும் ஸ்பெர்மும் மீட் ஆகணும். ஸோ அந்த டியூப் வந்து ஒழுங்காக சீராக வேலை செஞ்சால் மட்டும்தான் எக்கும் ஸ்பெர்மும் ஒழுங்காக மீட் ஆகும். ஸோ எக் ஃபெலோப்பியன் டியூப்ஸில் என்ன எதனாலலாம் பிரச்சனை வரலாம் அப்படின்னா, ரிப்பீட்டடாக அபார்ஷன் பண்ணுறது, நிறைய வாட்டி அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருந்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க கரு விட்டுற போதெல்லாம் அபார்ஷன் அவங்களே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அந்த டியூப்ஸ் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி கருக்குழாயில கரு தரிச்சிருந்தது, எக்டோபிக் பிரெக்னன்சி அவங்களுக்கு முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா, அந்த டியூப்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு சைடு டியூப் எடுத்துட்டாங்க, இன்னொரு சைடு ஒரு டியூப் தான் இருக்குதுன்னா, யூஸ்வலா ஒரு சைடு பாதிச்சிருந்தா ஒரு 30% ஆஃப் த டைம் மறுபக்க டியூப்லயும் பிரச்சனை இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன வயசுல வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த சர்ஜரினால உள்ள வரக்கூடிய அந்த ஒட்டுதல் தன்மை, அடேஷன்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானாலும் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் வந்து நிறைய வாய்ட் டிஸ்சார்ஜ் ஆகுது, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்கு, கிளமீடியா அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்னால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்குதுனாலும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸு இன்ஃபெக்ட் ஆகி, இல்லை டிபி ஏதாவது வந்திருந்தாலும் ஃபெலோப்பியன் டியூப் இன்ஃபெக்ட் ஆகி அதில் அந்த கரு அந்த பைப் மாதிரி இருக்கக்கூடிய டியூப் வந்து அப்படியே சுருங்கி போய் பிளாக் ஆகிடும். அதனால வந்து முட்டையும் ஸ்பெர்மும் அந்த டியூப்ல வந்து மீட் பண்ண முடியாம போயிடும். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் டியூபர்குலோசிஸ் ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததா அப்படின்றத கேட்டாலே நம்மளுக்கு இன்டைரக்டா டியூப் ஒழுங்கா இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். அடுத்தபடியா வந்து கர்ப்பப்பையை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் காமனா தெரியக்கூடிய பிரச்சனைகள் தான் லைக் ஃபைப்ராய்ட்ஸ் வர்றது யூட்ரஸ்ல. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யூஸ்வலா வந்து ஒரு உமனோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகதான் அந்த ஃபைப்ராய்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ சின்ன வயசுல வந்து ஒரு 30 வயசு கீழே 1000ல் 1 2 பேருக்கு தான் அந்த ஃபைப்ராய்ட் வருது அப்படின்னா, ஏஜ் இன்க்ரீஸ் ஆக 30-35 தாண்ட தாண்ட இந்த ஃபைப்ராய்ட் வரக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகும். எஸ் சின்ன வயசுலயே ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அதனால கரு நிற்க முடியுமா போன பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணுமா என்ன ஏது அப்படின்றத உங்க டாக்டர் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனில் கட்டியாக வரலாட்டியும் அந்த கர்ப்பப்பையோடைய அந்த வால், அந்த சுவர் வந்து அப்படியே தடிச்சு போயிடும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து இயற்கையாக கரு நிற்கிறதுக்காக ஒரு சிக்கலாக தான் அது இருக்குது. இது இல்லாமல் வேறு சில விஷயங்கள் என்னென்னா, சுகர் இருக்கா, இல்லை பிபி இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது தைராய்டு இருக்குதா, இதெல்லாமும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணாலே இயற்கையாக கரு நிற்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக அதிகரிப்பீங்க. இது சாப்பாடு மூலியமாகவோ, இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாகவோ, வெயிட் லாஸ் மூலியமாகவோ, ஆர் சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் ஆர் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் மூலியமாகவோ இந்த டியூப்ஸை சரி பண்ணுறதோ, இந்த கர்ப்பப்பையில் இருக்க கட்டியை நீக்கிறதோ, என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai, CM Hospital, Nanganallur, Chennai 61.